வாழ்க்கையில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ். மேலே ஏறி வாரம் சும்மா ஒதுங்கி நில்லு அப்படின்ற மாதிரி தமிழ் தலைவாசோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா செகண்ட் ஹாஃப்ல சும்மா தட்டி தூக்கி இருக்காங்க. என்ன நடந்திருக்கு, பாயிண்ட்ஸ் டேபிள் என்ன ட்விஸ்ட் ஆகி இருக்கு, தமிழ் தலைவாஸ் பிளே ஆஃப்ஸ்க்கு தகுதி பெற என்னெல்லாம் செய்யணும் அப்படின்றத பத்தி எல்லாம் டீட்டெயில்டா பாக்கலாம். கோலாகலமா நடந்துட்டு இருக்கக்கூடிய ப்ரோ கபடியோட 10th சீசன்ல தமிழ் தலைவாஸ் அணி விளையாண்ட கடைசி 4 போட்டிகள்ல அபார வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க. இதுல விஷயம் என்ன அப்படின்னா, ப்ரோ கபடி வரலாற்றிலேயே தமிழ் தலைவாஸ் அணி இதுவரைக்கும் தொடர்ந்து 4 போட்டிகளை வின் பண்ணதே இல்லை. இந்த ப்ரோ கபடி சீசன்ல மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். எப்போ பொங்கல் வந்ததோ அப்பையில இருந்தே எதிரணிகளுக்கு பொங்கலை வச்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ் தலைவாஸ் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போதைக்கு தமிழ் தலைவாஸ் அணி 40 புள்ளிகளோட புள்ளி பட்டியல 7th இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க. நேத்து தமிழ் தலைவாஸ் அவங்களோட 16th லீக் பட்டியல விளையாண்டாங்க. யூ மும்பா அணிய 16 புள்ளிகள் வித்தியாசத்துல வீழ்த்தி மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க. இந்த ஒரே ஒரு வெற்றியின் மூலமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, யூ மும்பா, பெங்களூரு புல்ஸ், பெங்கால் வாரியர்ஸ்னு 3 அணிகளை புள்ளி பட்டியல பின்னுக்கு தள்ளி 7th இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க தமிழ் தலைவாஸ் அணி. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, பாயிண்ட்ஸ் வித்தியாசம் தான். தமிழ் தலைவாஸுக்கு ரொம்பவே நெருக்கமா இருக்கிறது யாரு அப்படின்னா, ஹரியானா ஸ்டீலர்ஸ், யூ மும்பா, பெங்களூரு புல்ஸ், பெங்கால் வாரியர்ஸ் தான். இவங்க எல்லாருமே அவங்களோட பாயிண்ட்ஸ் மைனஸ்ல தான் வச்சிருக்காங்க. இதுல கடைசி நேரத்துல தமிழ் தலைவாஸ்க்கு நெருக்கமான அணிகள் எல்லாருமே சமமான வெற்றியை பதிவு பண்ணியிருந்தாலும் கூட, ஸ்கோர் வித்தியாசம் காரணமா தமிழ் தலைவாஸ் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. இன்னமும் தமிழ் தலைவாஸ் அணிக்கு மொத்தமா 6 லீக் போட்டிகள் காத்திருக்கு. தற்போதைய நிலைமையில தமிழ் தலைவாஸ் அணி பயங்கர கம்பேக் கொடுத்திருக்காங்க, செம்ம கான்பிடன்ஸோட ஆடிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா டிஃபென்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க. இந்த தொடர் தொடங்கும் போது தமிழ் தலைவாஸ் அணியில் ஆடக்கூடிய அபிஷேக பயங்கரமா விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப வாழ்த்து மலையில அபிஷேக் நினைச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். பயங்கர கம்பேக் கொடுத்திருக்காரு. அஃபன்ஸ் டிஃபென்ஸ்னு ரெண்டுலயுமே தமிழ் தலைவாஸ் அணி இப்போதைக்கு ஸ்ட்ராங் ஆகியிருக்காங்க. இதனால தமிழ் தலைவாஸ் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நம்மளும் பொறுத்திருந்து பார்ப்போம். சரி ஓகே, நீங்களும் மறக்காமலோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இப்ப சிறப்பா ஆடிக்கிட்டு இருக்கக்கூடிய தமிழ் தலைவாஸ் அணி புள்ளிப்பட்டியல முதல் 6 இடங்களுக்குள்ள முன்னேறி பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெறுவாங்களா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ்.